வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா குறுந்தொகை நூல் குறிப்பு. குறுந்தொகையை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை, ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துட்டுங்க. அடுத்து குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 205, 205. குறுந்தொகையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 205. குறுந்தொகை பாடல்கள் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 400. குறுந்தொகை பாடல்கள் மொத்தம் வந்து 400 இருக்கின்றன. குறுந்தொகை அடி பார்த்திங்கன்னா 4 முதல் 8 அடி வரை கொண்ட பாடல் வந்து குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து குறுந்தொகை ஓர் அகப்பொருள் நூலாகும், ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். குறுந்தொகை ஓர் அகப்பொருள் நூலாகும். முருகனை பற்றி பாடும் கடவுள் வாழ்த்தாக அமைந்த நூல் பார்த்திங்கன்னா குறுந்தொகை. முருகனை பற்றி பாடும் கடவுள் வாழ்த்தாக அமைந்த நூல் குறுந்தொகை. அடுத்து குறைந்த அடிகளை உடைய பாட்டால் தொகுக்கப்பெற்ற நூல் ஆகையால் குறுந்தொகை என பெயர் பெயரிடப்பட்டது. குறைந்த அடிகளுடைய பாட்டால் தொகுக்கப்பெற்ற நூல் ஆகையால் குறுந்தொகை என பெயரிடப்பட்டது. முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியரும் உரை எழுதினார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.